நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கணவாய் பகுதிகள், காற்றுப்பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 August 21 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு நாளை 22 August 22 செவ்வாய்க்கிழமை மாலை இரவிலே மழை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் நாளை 22 செவ்வாய்க்கிழமை மாலை இரவில் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகள் மற்றும் பிற பகுதிகளிலையும் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் மழைப்பொழிவு. வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி வலுவாக காற்றை ஈர்க்காத காரணத்தினால தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிற காரணத்தினால சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் புதுச்சேரி மற்றும் அதற்கு நேராக மேற்கே இருக்கக்கூடிய உள்பகுதியிலெல்லாம் விடும். புதுச்சேரி இருக்கக்கூடிய அச்சரகைக்கு நேர் அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் விடும். இதனால் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்கும். வரக்கூடிய September 2 வரைக்கும் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமில்லாத காரணத்தினால வெப்பம் உயர்ந்திருக்கிறது. வெப்பம் உயர்வு காரணமாக இருக்கக்கூடிய காற்றும் லேசாகி மேலெழுந்து வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது. ஆங்காங்கே மழை மறைக்கும் பகுதியும் வங்கக்கடலோர பகுதிகளையும் காற்று குவிதலை ஏற்படுத்தும் வண்ணம் காற்று திசையிலையும் வேகத்திலையும் மாறுபாடு ஏற்பட்டு வெப்பசலன இடிமழை பொழிவை நள்ளிரவு அதிகாலையில் கடலோரத்திலையும் உள்ளே பின்மாலை முன்னிரவிலையும் ஏற்படுத்தப் போகிறது. 22 செவ்வாய்க்கிழமை மாலை உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கணவாய் பகுதிகளில் காற்று பகுதியிலையும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருந்தாலும் நாளைக்கு காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மழை தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் நாளை நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. குறைந்தபட்சம் நீலகிரி மாவட்டத்தில் 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட நாளை மழைப்பொழிவு இருக்கும். வால்பாறையும் அப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு ஒரு இடங்களில் கனமழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளை 22 செவ்வாய்க்கிழமை இரவு நள்ளிரவு அதிகாலையில் அது கடலோர மாவட்டங்களுக்கு வரும். ஆக கண்டிப்பாக 22 நாளை இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மழை வாய்ப்பு உண்டு. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு இருக்கும். நாளை ஒரு நாள் வரக்கூடிய மாத இறுதி நாள் வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் காற்றுப்பகுதிக்கு மேலும் ஒரு நாள் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. மாத இறுதி நாளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளில் காற்றுப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும். மாத இறுதிக்கு பிறகுதான் தென்மேற்கு பருவமழை அதாவது தென் சினக்கடற் பகுதி வருகை காரணமாக September 1 இரண்டாவது வாரத்தில் மூன்றாவது வாரம் நல்ல சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக செப்டம்பர் பிறந்ததும் உங்களுக்கு மழைப்பொழிவு நம்பிக்கையை கொடுக்கும். அதோட அடுத்தடுத்த நிகழ்வுனோட அறிக்கையின் காரணமாக உங்களுக்கு அதுவும் நம்பிக்கை கொடுக்கும். செப்டம்பர் பிறந்து விட்டால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இம்மாத இறுதி வரைக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் மழை. இம்மாத இறுதியில் கொஞ்சம் தீவிரமடைந்தாலும் September 1 ஒரு தீவிரத்தை காட்டும். 2 நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக October 20 வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக நிகழ்வெல்லாம் திசை மாறும், நிகழ்வெல்லாம் வழித்தடம் மாறும். வட இந்தியா நோக்கி பயணிப்பது நிச்சயமாக தென்னிந்தியாவிற்கும் மழைத்தரும் அமைப்பை ஏற்படுத்தும். ஆகவே October 20 வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. அக்டோபர் 20 வரைக்கும்னா ஒரு செப்டம்பரில் 10 மேலே தான் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். தென்சின கடற்பகுதி நிகழ்வு நிச்சயமாக வரும். வந்தாலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். விரைவில் ஒரு அந்த வரைபடத்துடன் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக நாட்கள் நெருங்க உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.